ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கூர்க்கங்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூர்க்கங்கிழங்கு க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரோம், போய் செக் பண்ணி பாருங்கள். மண்பானையில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச கூர்க்கங்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வேகணுங்க. இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் கிழங்கு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு கடலெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட்டாக இப்போ நம்ம வெங்காயம் உரித்து வச்ச வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் வணங்கிட்டேன். இதுக்குடைய நம்ம ஒரு 10 வெள்ளைப்பூண்டு பல்லு போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கணும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம பொடிகளாக போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இலக்கி விடலாம். நம்ம உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது வேகட்டும். இதில் வந்து நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வேகணும். இந்த தக்காளியெல்லாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். இதெல்லாம் இந்த மசாலாவை நம்ம அரைச்சி குழம்புல ஊற்றணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இது நான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு ஜீரகம் இதை அரைச்சதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. இப்போ நம்ம தேங்காய் 1 கீரை எடுத்து நம்ம அரைக்கலாம். துருவன தேங்காய் 1 மூடி தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அங்கே இந்த அளவு வேணும், 1 மூடி தேங்காய் வேணும். நம்ம அரைச்சி குழம்பு ஊற்றலாம்.
நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதெல்லாம் ஊற்றிக்கங்க. தேங்காய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வடை சட்டி வச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிக்கலாம். தாளித்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கூர்க்குங்கிழங்கு குழம்பு இது வந்து எங்கள் ஊர்லலாம் இந்த மெத்தடில் செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம அளவாக ஒரு தக்காளி மட்டும் போட்டிங்கன்னா புளியும் கூட ஊற்றிக்கலாம். இது நல்லாயிருக்கும். புளி அளவாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து புளி ஊற்றாமையே ஒரு 3 தக்காளி மட்டும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இந்த கூர்க்குங்கிழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் பிளஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.